ஹலோ கைஸ், நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு அன்பாக்சிங் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் டிவைஸ், அந்த இது தான் நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது இதுலேருந்து நம்ம ஆர்டர் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணோம். ரீசெண்டாக தான் டெலிவரி பண்ணாங்க. அது மாதிரி அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்ப்போம். மேல ஒரு இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க ரேட்டெல்லாம் போட்டு. இது எனக்கு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 190, 40 ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜ் வந்துச்சு. மொத்தமாக சேர்த்து பார்த்தா எனக்கு வந்து 130 சம்திங் வந்துச்சு. இதோட லிங்க் பண்ணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தான் காசு போட்டு வாங்குகிறோம், வேறு யாரும் வந்து நம்மளுக்காக கொடுத்து ரிவ்யூ பண்ணதாக சொல்ல, நம்மளாம் அமௌண்ட்டு போட்டு வாங்குகிறோம். இந்த வீடியோ நீங்கள் கடைசியில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற லிங்க் மூலிமா நீங்கள் போய் வாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்தோட இது நம்பர் பார்த்தீங்கன்னா BT450, இதுதான் அதோட மாடல் நம்பரு. இது வந்து கார் ப்ளூடூத் ரிசீவர். இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து பேக்கில் வந்து பிரிச்சிட்டேன். பிரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிசீவர், ஒரு டேட்டா கேபிள், சார்ஜிங்காக ஒரு கேபிள், அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூடூத் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து 3.0 அந்த இது சார்ஜிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கிளிப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஷர்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது, அதுக்கப்புறம் 3 பட்டன்ஸ் இருக்கும். 3 பட்டன்ஸ்லேயே ஆன் ஆஃப், அப்புறம் ஃபார்வர்ட், ரிவர்ஸ், வால்யூம் அப் டவுன். அந்த இருக்குது அந்த அக்சஸபிளை செக் பண்ணிவிட்டு, இப்போ வந்து அக்சஸபிளை செக் பண்ணிவிட்டு நீங்கள் காரில் இருக்கிற ஆக்சஸபிள் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு, உங்களுக்கு வந்து பேர அதுக்கு கனெக்ட் ஆகிடும் அந்த ஸ்பீக்கரோட. நீங்கள் வந்து செல்ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் ஜிஎஸ் ஆன் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ப்ளூ கலர் இண்டிகேட் ஆகும், அதுக்கப்புறம் ப்ளூ அண்ட் ரெட்டில் வந்து இண்டிகேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒன்று ப்ளூ கலரில் மட்டும் பிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னு இதாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாங்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா ஒரு ரெட் கலர் இண்டிகேட் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதோட சார்ஜிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours வந்து கான்ஸ்டன்ட்டாக நிற்கும், அதுக்கு மேலே நிற்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 4 to 5 hours நான் யூஸ் பண்ண வரைக்கும் கரெக்டாக நிற்குது. அப்புறம் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.